நண்பர்களே வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு ஜென் கதை பார்க்க போகிறோம். ஒரு குடும்பஸ்தான் இருந்தால் அவன் தொழில் செய்கிறதுக்கு ரொம்பவும் சிரமப்பட்டான். பல ஏமாற்றத்தையும் தோல்வியும் கூட அவன் சந்திச்சிட்டான். அவனுக்கு வருவாய் ஈட்டுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டான். குடும்ப செலவு கூட அவனால் ஒன்றும் கண்ட்ரோல் பண்ணவும் முடியல. இந்த உலகமே ரொம்ப மோசமாக இருக்குதுன்னு சொல்லி நினைக்க ஆரம்பிச்சிட்டான். அதனால் மனசில் வந்து ரொம்ப வருத்தமும் எதிர்மறை எண்ணமும் சதா தோண்டிக்கிட்டே இருக்குது. இதனால் சதா மன போராட்டத்தோடையே வந்துக்கிட்டு இருக்கான். இந்த மன போராட்டத்துக்கு விட தெரியாமல் ஒரு ஞானியை பார்த்து தன்னுடைய பிரச்சனையை சொல்லி அவன் தீர்வு கேட்குறான். அவர் சொல்கிறாரு, துறவு ஒன்று தான்ப்பா ஒரே வழி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவனுக்கும் சரி, இந்த மோசமான சமுதாயத்தை திறந்துட்டு போகிறதான் சரியாக இருக்கணும்னு சொல்லி தோணி போயிடுச்சு. அதனால் வீட்டையும் குடும்பத்தையும் திறந்துவிட்டு காட்டுக்கு போயிட்டான். ஆனால் அவனுக்கு சரியான உணவு, ட்ரெஸ்ஸு, இருக்கிறதுக்கு இடம் அப்படின்னு ஒன்றுமே இல்லாமல் ரொம்ப தவிச்சு போயிட்டான். எல்லாத்தையும் திறந்தும் கூட அவனால் நிம்மதியாக இருக்க முடியல. மன போராட்டம் ஒன்றும் தீர்ந்த மாதிரி தெரியல. திரும்பவும் ஞானிக்கிட்ட வரான். இப்போவும் தன்னோட பிரச்சனை தீரலையே, இதுக்கு என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி கேட்டான். அதுக்கு அவர் சொன்னார், உன்னை திறக்க சொன்னதும் வீட்டையும் குடும்பத்தையும் இல்லைப்பா, உன்னோட மனசை தான் திறக்க சொன்னேன். மனத்துறவு தான் தேவை இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி ஞானி சொல்கிறாரு. மனத்துறவுங்களா? மனத்துறவுனா என்னங்க சாமி, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி இவன் கேட்டான். இந்த பாருப்பா, நம்ம சந்திக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையப்பும் நம்ம மனசு வந்து மனோ ரீதியாக ஒரு அனுபவத்தை இங்கே வெளிப்படுத்துது. அது முற்றிலும் இயற்கையானது. இப்படி நம்மளுக்கு இயற்கை ஏற்பட்ட அந்த மனோ அனுபவத்தை நல்ல அனுபவம் அப்படின்னு சொல்லி பற்றி பிடிக்கிறதோ, இல்லை கெட்ட அனுபவம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்ற முயற்சிக்கிறது தான் இந்த மனப்பற்று இல்லாட்டு பந்தம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பந்தம் தான் எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணமாக இருந்துகிட்ருக்கு. இந்த மாதிரி இந்த மனோ அனுபவ பந்தத்திலேருந்து விடுபடுறது தான் மனத்துறவு அப்படின்னு சொல்லி இந்த ஞானி கொஞ்சம் விளக்கமாக கூட சொன்னார். அப்படின்னா இந்த மனத்தில் ஏற்படுற எல்லாத்தையும் திறந்து போட்டு எப்படிங்க ஏன் என் வாழ்க்கையை வாழ்கிறது? சாப்பாட்டுக்கு, ட்ரெஸ்ஸுக்கு, இருக்கிறதுக்கு இடம் இதெல்லாம் ஒன்றும் இருக்காது, அதுக்கு நான் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் திருப்பி கேட்டான். மனசில் தோன்ற எண்ணம், உணர்வு இதெல்லாம் வந்து மன அனுபவங்கள். இதிலேருந்து நீ பற்று இல்லாமல் இருக்கணும். அதாவது இதில் வந்து நமக்கு பிடித்த எண்ணங்களும் உணர்வுகளும் அனுபவம் மட்டும்தான் ஏற்படணும் அப்படிங்கிற பிடிவாக அதை இருக்கக்கூடாது. அது தானாக தோன்றி மறையிறதுக்கு நம்ம அலோவ் பண்ணணும். அது தோன்றி மறையக்கூடிய ஒரு நிழல் மாதிரி தான் இது. அதை நிர்வாகம் பண்ண வேண்டிய அவசியம் இங்கே எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி எண்ணத்தையும் உணர்ச்சியும் புறசெயலுக்கு தேவையான நீ பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஞானி சொல்கிறாரு. அப்படின்னா என் மனசை சரி செய்யறது எப்படிங்க ஐயா? என் மனசை நல்லபடியாக வச்சுக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி அவன் திருப்பவும் கேட்டான். இல்லைப்பா, உன் மனசை நல்லதாக வச்சுக்கணும், நீ வந்து போராடாத. அது வந்து இறைவனோட வேலைப்பா, இறைவன் பார்த்துக்குவான். மனசை வந்து நீ இறைவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு புற செயலை வந்து உன்னோட அறிவை பயன்படுத்தி நீ சிறப்பாக செய் அப்படின்னு சொல்லி இந்த ஞானி சொல்கிறாரு. அப்போ அவன் சொல்கிறான், இந்த இறைவன் இப்படி ஒரு மோசமான உலகத்தை போய் உருவாக்கிவிட்டாரு, அவர் எப்படி என்னோட மனசை போய் பார்த்துக்குவார்? நானாக இருந்திருந்தேன்னா நல்ல உலகத்தை படைச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான். இப்போ குரு சிரிச்சுக்கிட்டே, உனக்கே இப்போ காரணம் புரிஞ்சிருச்சுப்பா, இந்த உலகத்தை வந்து இயற்கையாக இறைவன் படைச்சிருக்கிறாரு. மனித குலத்துக்கு தேவையான வசதியை வந்த அறிவை பயன்படுத்தி இயற்கையோட வாழ்வை வந்து நம்ம வளமாக உருவாக்கி கொள்றதுக்கு தான் இறைவன் வந்து உனக்கு அறிவை கூட கொடுத்துருக்கிறாரு. உன் மனசை நிர்வாகம் செய்கிறதுக்கு உன்னை வந்து அவர் படைக்கலை. அதனால் நீ சொன்ன மாதிரி நீ முயற்சி செய். நீ எதிர்பார்க்க உலகம் வந்து தானாகவே உருவாகிடும். அறிவுக்கு அறிவை வச்சு செயலில் நீ அறிவை காட்டு, நல்ல அருமையான உலகம் உனக்கு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஞானி சொல்கிறாரு. இப்போ அந்த குடும்பஸ்தான் நல்லா புரிஞ்சுக்கிட்டான். அதனால் மனசளவு நம்மளுக்கு எந்த வேலையும் இல்லை அப்படிங்கிற மனத்துறவை வந்து அவன் நல்லா புரிஞ்சுக்கிட்டு மனசோட இயக்கத்தை இறைவன்ட்ட ஒப்படைச்சிட்டு புறத்தில் வந்து தன்னோட வாழ்க்கைக்கு தேவையான வசதிகளை உருவாக்கிக்கிறதுக்கு தன்னுடைய முயற்சிகளெல்லாம் செய்ய தொடங்கிவிட்டான். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக
திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனிலிருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள